கொரோனா நிலவரம் குறித்து பிரதமர் நரேந்திரமோடி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியாவில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி அடுத்தடுத்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்களை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதேபோல புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலவரங்கள் குறித்து பிரதமர் கேட்டறிந்தார். அப்போது மாநில அரசுகள் பின்பற்றி வரும் கொரோனா தடுப்பு உத்திகள் குறித்தும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. கொரோனா சிகிச்சைக்காக புதுச்சேரிக்கும் மத்திய அரசு வழங்கிய மருத்துவ உதவிகளுக்கும் உபகரணங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து தமிழிசை சவுந்தரராஜனை பிரதமர் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கொரோனாவின் தற்போதைய சூழல் குறித்து முழு விவரங்களையும் பிரதமர் மிகுந்த அக்கறையுடன் கேட்டறிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்று விகிதம், ஆக்சிஜன் படுக்கை வசதிகள், கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட விவரங்கள் ஆகியவற்றையும் பிரதமர் துல்லியமாக கேட்டறிந்தார். புதுச்சேரி பிரதேசத்திற்கு மேலும் தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து தரும் என அப்போது பிரதமர் உறுதியளித்தார். அரசால் வழங்கப்பட்ட வெண்டிலேட்டர்கள் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்றும் கேட்டறிந்ததாகவும், தனது வேண்டுகோளுக்கு இணங்க கொரோனா சிகிச்சைக்காக மத்திய அரசு வழங்கிய மருத்துவ உதவிகளுக்கும் உபகரணங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் புதுச்சேரி முதலமைச்சர் என் ரங்கசாமியின் உடல்நலம் குறித்து பிரதமர் மிகுந்த அக்கறையுடன் விசாரித்ததாகவும் துணைநிலை ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.